back to Simple Living Mommy Channel. This is Gauri எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் கிறிஸ்மஸுக்காக ஒரு கேக் பண்ண போறேன், கிறிஸ்மஸ் பிளம் கேக் மாதிரி. ஸோ அந்த ரெசிபி வீடியோ தான் உங்கள் எல்லோருடன் ஷேர் பண்ண போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, கேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸை நான் 2 days பிஃபோர் நான் சோக் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஆல்மண்ட் நட்ஸ், அப்புறம் ப்ரூன்ஸ், செரி, அப்புறமா ரேசன்ஸ், ஸோ இதுகள் எல்லாத்தையும் எடுத்து சின்ன சின்னனாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு பவுலில் போட்டு ஒரேஞ்ச் ஜூஸும் ரெட் வைனும் போட்டு அதை 2 days பிஃபோர் ஊற வைக்கிறேன். இந்த மாதிரி மூடி ஊற வைக்க போகிறேன். ஓகே, முதல்ல இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணுமெண்ட்டு பார்த்துக்கலாம் இந்த கேக்குக்கு. ஸோ ஃபஸ்ட்டாக இப்போ பட்டர் தேவைங்களுக்கு, ஸோ இந்தளவு பட்டரும் நான் எடுக்க போகிறதில்ல, 250 கிராம் பட்டர் தான் எடுக்க போகிறேன். அதுக்கப்புறமா 1 teaspoon காடமன் பவுடர் அதை எடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் சினமன் பவுடர் 1 teaspoon, அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் 1 teaspoon, அப்புறமா 1/2 teaspoon பேக்கிங் சோடா, அப்புறமா இது ஆல் பர்பஸ் ஃப்ளார், இதில் நான் இந்த மாதிரி அரிச்சு வச்சுருக்கிறேன், 1.5 cup நான் எடுத்துருக்கிறேன். அப்புறமா ப்ரௌன் சுகர், ஸோ ப்ரௌன் சுகர் நான் 1 cup எடுக்க போகிறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்க்கிறமா, இந்த மாதிரி 4 முட்டை எடுத்துருக்கிறேன். அப்புறமா ஆரஞ்ச் எடுத்துருக்குறேன், எதுக்கண்டா ஒரேஞ்ச் அந்த தோல், இது ஒரேஞ்ச் சிஸ்டன்னு வாங்க, அதுக்காக நான் இந்த ஒரேஞ்ச் எடுத்துருக்குறேன். அப்புறமா இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இது சோக் பண்ணி வச்சுருக்குறேன். ஸோ இதுதான் இந்த மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி கேக் பிளெண்டர் வேணும், இந்த மாதிரி ஸ்பெக்சுலர் வேணும், அப்புறமா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பவுல்ஸ் எடுத்து பக்கத்தில் வச்சிங்கன்னா ரொம்ப நல்ல இலவாக இருக்கும். அப்புறமா இந்த மாதிரி ஸ்பூன்ஸ், இது ஒவ்வொரு இது இன்க்ரீடியன்ஸ் அளக்கிறதுக்கு எடுத்து தண்டத்தை யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பூன், பேக்கிங்குக்கு ஏற்ற மாதிரி ஸ்பூனுகள் இது மாதிரி இதுவும். இதில் தான் நான் இந்த ஃப்ளார் எடுத்தேனா, அளந்து எடுத்தேனா, ஸோ 1.5 cup அண்டு. ஸோ இப்போ நாங்கள் பார்க்கலாம் எப்படி பண்ணலாமண்டு. இப்போ நான் முட்டையை இப்போ மஞ்சள் கரு வரையா வெள்ளை இது வரையா எடுக்க போகிறேன். முட்டை நாளையும் இந்த மாதிரி பிரித்து எடுத்துட்டேன். ஸோ இனி இதை ஃபஸ்ட்டு நான் பீட்டர் கொண்டு அடிக்க போகிறேன். ஸோ வெள்ளை நுரையாகும் வரைக்கும் இதை நல்லபடியாக பீட் பண்ணணும். சால்ட்டும் இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நுரை மாதிரி வந்துடணும். ஸோ இந்த பதத்துக்கு வந்துச்சுன்னா இது ஓகே. ஸோ இது இனி மஞ்சள் கருவை நாங்கள் இப்போ பீட் பண்ணணும். மஞ்சள் இதையும் இப்போ இந்த மாதிரி இப்படி இந்த பதத்தில் வந்தாலே ஓகே. இனி இதுக்குள்ள நான் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ண போகிறேன், அதுக்கப்புறமா வெனிலா எசன்ஸும் 1 teaspoon போடலாம், அப்புறமா இந்த ஆரஞ்ச் சிஸ்டம், அடுத்தது பட்டரும் போட்டு அடிக்கணும். ஸோ முதல்ல பட்டரை போட்டுடலாம். ஸோ இப்போ இந்த முட்டை இது அல்ல, இப்போ இந்த ப்ரௌன் சுகரும் ஆட் பண்ண போகிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறேன். Thank you.
மாதிரி மெட்ட சுகரையும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதில் 1 teaspoon வெனிலா எசன்ஸ் போட போகிறேன். டைமில் நான் இப்போ அந்த ஒரேஞ்ச் சிஸ்டர் இது உள்ள போட போகிறேன். ஒரு கொஞ்சம் போதும். ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக. ஓகே, இனி இந்த பிளெண்டருக்கு இனி வேலை இல்லை. என்ட ட்ரை இன்க்ரீடியன்ஸ் சேர்க்க போகிறேன். அதனால் பிளெண்டர் கொண்டு இனி அதெல்லாம் கலக்க வேண்டாம். ஸோ நார்மல் ஸ்பெச்சுலர் வச்சே கலந்துருக்கலாம், கலந்து விடலாம். ஸோ இதில் இப்போ இந்த ஃப்ளாரை நான் கொஞ்சம் கொஞ்சமாக கலக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணினா நல்லது. ஏன்னா ரொம்ப நல்லா கலந்து விட வேணும் எல்லாத்தையும். ஸோ அதனால் ஒரு ஏடியாக போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விடுவோம். மிச்ச பாதியையும் போட்டுடலாம், மிச்ச ஃப்ளாரு. ஸோ இப்போ இது உள்ள நான் பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடரும் போடுறேன். அதுக்கப்புறம் 1 teaspoon சினமன் பவுடர், அதுக்கப்புறம் 1 teaspoon காடமன் பவுடரையும் போடுறேன். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் எல்லா ஸ்பைசஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்டா, ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே சோக் பண்ணி வச்சுக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் இது உள்ள போட்டு கொஞ்சம் நல்லா இன்னும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ண போகிறோம். இதுதான் லாஸ்ட் ஸ்டெப்ஸ். இப்போ நான் பேக்கிங் இதெல்லாம் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நான் பேக்கிங் ட்ரேயில் போட்டு இனி பேக் பண்ண வேண்டியதான். ஸோ இந்த பேப்பரை நான் இது உள்ள வைக்க போகிறேன். ஸோ இதுக்கும் ஒரு பட்டன் லைட்டாக பூசி விட போகிறேன். எல்லா இடமும் ஜஸ்ட்டு தடவி விடுங்க. இந்த சைடுகளில் வந்தது ஜஸ்ட் டிஷ்யூ கொண்டு லைட்டாக இதை க்ளீன் பண்ணிவிட்டால் சரி. அப்புறம் லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணிட்டு வேணும். ஏதாவது பபிள்ஸ் இருந்தால் போயிடும். ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் இப்போ நான் கொண்டு போய் கேக் அது உள்ள வைக்க போகிறேன் அவனு உள்ள. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கலாம் எப்படி என்னோடய ஃப்ரூட் கேக், கிறிஸ்மஸ் ப்ளம் ஃப்ரூட் கேக். ஸோ என்னோடய கேக்கை நான் இப்போ வைக்க போகிறேன் உள்ள. கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ ஒரு ஜஸ்ட் 10 minutes தான் ஆயிருக்கு. லைட்டாக இப்போ பொங்கி வந்திருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். லைட்டாக இப்போ தான் அந்த கேக்கோட வாஷம் இப்போ வர தொடங்கியிருக்குது.
ஸோ இப்போ நாங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அவிஞ்சிருக்கா இல்லையாண்டு. ஒன்று செக் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட கேக் இப்போ ரெடி ஆயிடுச்சுது. ஸோ கேக் அப்போ செக் பண்ணுற டைமில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு இது எடுத்து அதை அதில் குத்தி பார்த்தா, குத்தி பார்த்துட்டு வெளியால் எடுக்கும்போது எதுவுமே ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் ஆல்ரெடி நல்லா பேக் ஆகிட்டு அதுதான். இப்போ கிறிஸ்மஸ் கேக் ரெடி ஆயிடுச்சுது. ஜஸ்ட் ரிமூவ் பண்ணி காட்டிடுவேன். நல்லா ஸ்பாஞ்ச் ஆகிட்டு வந்துருக்குது. இதை இப்போ நாங்கள் கட் பண்ணி பார்க்கலாம். கேக் நல்லா ஸ்பாஞ்ச் ஆகிட்டு வந்துருக்குது, உங்களுக்கே பார்க்க தெரியும். இந்த ரெசிபியை நீங்களும் செய்து பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் என்று நம்புறேன். பிடிச்சிருந்தா மறவாம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். மேலும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை சந்திக்கும் வரை உங்களோட மீண்டும் விடைபெற்றுக் கொள்ளும். என்றும் உங்கள் கௌரி. நன்றி, வணக்கம். Wishing you all a Merry Christmas and Happy New Year. Thank you.